வணக்கம். நான் டாக்டர் இளங்கோவன் ராமசாமி, வேளாண் விஞ்ஞானி. இன்று வெள்ளகோவில் அருகிலே ஒரு தோட்டத்தில் இருக்கிறேன். இன்று முக்கியமான ஒரு நாள், உலக மண் தினம், தி வேர்ல்ட் சாயில் டே. என்னப்பா அது, மண்ணுக்கு ஒரு நாள் குறித்து அதுக்கு ஒரு தினமா கொண்டாடுற அளவுக்கு மண் என்ன அவ்வளவா அப்படின்னு நீங்கெல்லாம் கேட்கலாம். மண்ணு தான் அம்மா. நம்ம வந்ததும் அங்கிருந்து தான், போறதும் அங்கே போறது தான், இதுதான் மண். இந்த மண்ணுங்கிற அம்மா பல வகையான பயிர்களை நமக்கு வேண்டி உற்பத்தி பண்ணி கொடுக்குற. அந்த காலத்தில் இந்த மண்ணை வந்து தெய்வமும் மதிச்சாங்க. அதனால ஒரு விவசாயி தோட்டத்துக்கு வந்தா கூட வெறுங்காலில் தான் நடப்பார், செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க. ஏன்னா மண்ணுங்கிற அம்மா, அந்த புனிதமான மண்ணை வந்து நம்ம கால் கொண்டு முதிக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கணும். அந்த காலத்தில் ஒரு முறை இருந்தது, ஒவ்வொரு ஊர்லேயும் வரக்கூடிய மண்ணு தண்ணி அடிச்சுட்டு போயிருமே ஐயோ அப்படின்னு அந்த மண்ணை கொண்டு போய் ஒரு ஏரியில் முடிவு பண்ணிடுவாங்க. எவ்வளவு மண்ணை அரிச்சு கொண்டு போய் அந்த ஏரியில் போய் கலந்தாலும் அந்த குளத்துல இருந்து ஒவ்வொரு தடவையும் மண்ணை கொண்டு வந்து கொண்டாந்து தோட்டத்துக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அது மாதிரி மண்ணை பராமரிச்சாங்க. ஏன்னா மண்ணு உருவாகிறதுக்கு ஒரு இஞ்சு மண் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி மண் வேணும்னா மினிமம் 250 வருஷத்துலேருந்து 500 வருஷம் ஆகுங்கிறான். எவ்வளவு, ஒரு இஞ்சு மண் வர்றதுக்கு 250 வருடத்திலிருந்து 500 வருடம் ஆகுங்கிறான். இந்த மண் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி இருக்கிற பாறைகள், கரையேன் இருக்கிற பாறை, சிகப்பா இருக்கிற பாறை, வெள்ளையும் கருப்பும் கலந்த மாதிரி செடிமெண்டரி ராக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பாறையிலிருந்து தான் இந்த மண் வந்து இடைவிடாது வெயிலும் மழையும் பட்டு 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 சின்ன சின்ன துகள்களாக மண் உருவாகுது. அப்போ இப்ப என்ன நடக்குது நம்ம ஊர்ல, இந்த மண் உருவாக காரணமா இருக்கிற அந்த பாறைகளை பூரா எம் சாண்ட் பி சாண்டா மாத்தி கட்டடமா கட்டிடுறான். தண்ணி இருக்கிற இடத்தையெல்லாம் குளத்தையெல்லாம் நிரத்தி கட்டடத்தை கட்டிடுறான். கட்டடம் கட்டுறதுக்கு மண்ணுக்கு தாயா இருக்கிற அந்த பாறை பொடி கொண்டு வந்து கட்டிடுறாங்க. இது ஒரு பெரிய ஒரு இயற்கை சீரழிவை உருவாக்குது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்ப சென்னையில பூரா அந்த நகரமே பூரா தண்ணிக்குள்ள உட்காந்துருக்கு. நம்ம கண்ணை மூடி நினைச்சு பார்த்தா அந்த ஏரியெல்லாம் மட்டமாக்கி தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல கட்டடத்தை கட்டணும்னா தண்ணி பூரா கட்டடத்தை வந்து சுத்தி நின்றுச்சு. அவ இருக்கிற இடத்த யாருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அவங்கிட்ட கொடுக்கணும். இந்த மண் என்னெல்லாம் நமக்கு செய்யுது, கருப்பு மண்ணுங்கிறான், சிகப்பு மண்ணுங்கிறான், கரிசல் மண்ணுங்கிறான். கருப்பு மண்ணை கரிசல் மண்ணு சொல்லுவான், பிளாக் காட்டன் சாயில். ஏன்னா காரணம், பருத்தி செடி உள்ள போட்டீங்கன்னா ஒரு 3 அடி 2.5 அடி 3 அடிக்கு வேர் போகும். அவ்வளவு கரையேன் இருக்கிற மண், அத்தனை தண்ணி உள்ள இழுத்து பிடிச்சி ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே ஆவியாகி வெளியே போக விடாம பயிர் பக்குவமாக கொண்டு வருது. அதான் கருப்பு மண். கருப்பு மண்ணும் கருப்பு பெண்ணும் அவ்வளவு நல்லது. இப்ப கருப்பா பொண்ணு இருக்குன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிடாதீங்க. அதனால அந்த கருத்த பொண்ணு தான் நமக்கு ரொம்ப அன்பா அனுசரணையா நம்ம நடத்துவோம். அதே மாதிரிதான் கருத்த மண். செம்மண், அது கடல் செடி இது மாதிரி சின்ன சின்ன காய்கறி பயிர்களுக்கு செம்மண். சிகப்பா இருக்கு அந்த மண். அந்த மண்ணில 30 நாள் தவறாம, 60 நாள் தவறாம, 90 நாள் தவறாம கருப்பு மண் நிறைய பேர் போடுவாங்க. இந்த கருப்பு மண், செம்மண், இதெல்லாம் எதுக்கு இத்தனை மண் வகை இருக்குன்னா, எல்லாம் நமக்கு வேண்டி, நம்மளுடைய ஜீவராசியில் மனிதர்களுக்கு வேண்டி விதவிதமான பயிர்களை நல் பக்குவமான முறையில உருவாக்கி கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டிதான் அந்த மண் கலர் கலரா இருக்கு. அந்த அவ்வளவு ஒரு அந்த மண்ணை நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு பூரா விஷத்தை போட்டு ஒரு பரிந்துரையெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை, கொண்டு வெஸ்த போட வேண்டியது மண்ணையும் கெடுத்துட்டு இருக்கிறோம். அது நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி மண்ணை வந்து அதிகமா உரத்தை போட்டு அமிலத்தன்மையாக்கி காரத்தன்மையாக்கி அந்த மண்ணை வந்து மலடாக்கி எந்த ஒரு பயிரை போட்டாலும் கிடைக்க முடியாத அளவுக்கு பண்ண வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்ப நவீன நுட்பம் சொல்லிட்டு நம்ம இது மாதிரி, இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இயற்கை வேளாண்மை, மண்ணை பாதுகாக்கிறதுக்கு வேண்டியே இயற்கை வேளாண்மை வருது. அந்த இயற்கை வேளாண்மையில் வர்றப்ப என்ன பண்றாங்கன்னா, மண்ணை கெடுக்காத ரீதியில் எப்படி விவசாயம் பண்றது. அப்ப நான் ஒரு விவசாய விஞ்ஞானியா, நான் ஒரு சில
தொழில்நுட்ப வல்லுநர்களோடு சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் சென்ஸ் லூட்டோன்னு வச்சுருக்கோம். லூட்டோன்னா ஒரு அந்த லூட்டோங்கிற வார்த்தைக்கு ஒரு ஒரு லேட்டின் வேர்டு. அந்த அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னா சாயில் அப்படின்னு பேர், மண்ணுன்னு அர்த்தம். அப்போ இந்த உலக மண்ணு தினத்தை அன்னைக்கு அந்த சென்ஸ் லூட்டோ, நானும் ஒரு இன்னொரு தொழில்நுட்ப வல்லுநராக இருக்கிற டாக்டர் விக்னேஸ்வரன் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அதை காப்புரிமையோடு வாங்கி வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா இந்த மண்ணை பராமரிக்கணும், மண்ணை நல்ல முறையில் பராமரிக்கணுங்கிறதுக்கு வேண்டியே அந்த ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி ஒரு ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டருக்கு கூப்பிட்டு போனது தெர்மாமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் இருக்கான்னு பார்க்குறாரோ, அதே மாதிரி இந்த மண்ணுங்கிற அம்மாவில் உடம்பில் எவ்வளவு பிஹெச், அமிலத்தன்மை காரத்தன்மை எப்படி இருக்குது, தண்ணி இருக்குதா இல்லையா, மற்ற சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத அந்தந்த காட்டில் அந்தந்த பகுதியில் ஒவ்வொரு காடு காட்டுக்கு போய் எடுக்கலாம், ஒவ்வொரு பாத்தி பாத்திக்கு எடுக்கலாம். அது மாதிரி நடைமுறையில் இருக்கிற ஒரு வார்டு கெமிக்கலை, நிறைய கெமிக்கலை கொண்டு வந்து கொட்டுவதற்கு பதிலாக மண்ணை புரிந்து அறிந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதோ அந்த அளவில் ஒவ்வொரு பாத்திக்கும் அளவெடுத்து கணக்கிட்டு அந்த உரத்தை போடுற மாதிரி, மண்ணை வந்து கண்ட உரத்தையெல்லாம் கண்ட கண்ட நேரத்தில் போடாமல் இந்த சமயம் பார்த்து நேரம் பார்த்து மண்ணினுடைய ஈரத்தன்மை எப்படி இருக்குது, அசிடிட்டி எவ்வளவு இருக்குது, அல்கலினிட்டி எவ்வளவு இருக்குது, இதையெல்லாம் கூட அப்பப்போ அந்தந்த வயலுக்கு தகுந்த மாதிரி இந்த சென்ஸ் லூட்டோங்கிற ஒரு சின்ன ஒரு உபகரணம் செஞ்சு கொடுக்கும். அதை வந்து இந்த உலக மண் தினத்தன்னைக்கு உங்களோடு விவசாயிகளோடு விஞ்ஞானிகளோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த வருங்காலங்களில் இந்த மண்ணுகள் எந்த காரணத்திலும் பராமரிக்கப்பட வேண்டும். இந்த பாறைகளை எல்லாம் பொடி பண்ணி எம் சாண்ட் பி சாண்ட் போல அது மாற்றுப்பொருளாக மாற்றாமல் அது மண் மண்ணாகவே ஒரு மண் உருவாவதற்கான அந்த தாயான பாறைகளை நம்ம உடைத்தெறியாமல் அதை பாதுகாக்க வேண்டும். விவசாயம் என்பது இந்தியா போன்ற நாடுகளுக்கு 150 கோடி ஜனங்கள் ஆகும் இந்த நாட்டுக்கு தேவையான உணவு உற்பத்தியை தரக்கூடிய இந்த மண் தான், இந்த மண் தான் கொடுக்கணும். அதனால் இந்த மண்ணை உலக மண் தினத்தன்றைக்கு எல்லோரும் போற்றுவோமாக, வணங்குவோமாக. நன்றி, வணக்கம்.